ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல். எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு சிம்பிளான சட்னி தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இது வந்து கார சட்னிங்க. இந்த கார சட்னி இட்லி, தோசை, ஆப்பம், சாதத்தில் கூட நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஸ்பைசியான இந்த சட்னியை வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல். இந்த சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கீங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இஞ்சியை மேலே உள்ள தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு பல் பூண்டுங்க, அதையும் மேலே உள்ள தோலெல்லாம் அப்படியே கையில் வந்து அப்படியே கசக்கிட்டு போட்டுக்கலாங்க. நான் தோலெல்லாம் உரிக்கலை, அப்படியே தாங்க போட்டிருக்கேன். நம்ம தோலோடு போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி, வர கொத்தமல்லின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மல்லி வந்து சேர்த்துக்கலாம். இந்த மல்லி விதையை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கலருக்கு வந்து காஷ்மீரி மிளகாய் ஒரு அஞ்சு மிளகாய் சேர்த்துக்கிறேங்க, வர மிளகாய். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு நாலு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. காஷ்மீரி மிளகாயில் வந்து காரம் அதிகமாக இருக்காதுங்க. அதனால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இந்த ரெட் சில்லி இருக்கு இல்லைங்களா, காரம் அதிகமாக இருக்கிறது, அதை வந்து இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் வதங்கிருச்சுங்க. இதில் ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு அதை வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த சின்ன வெங்காயத்தில் நம்ம சட்னியெல்லாம் வச்சு சாப்பிடும்போது நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்ல காரசாரமாக நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பெரிய வெங்காயத்தையே நீங்கள் சேர்த்து சட்னி அரைக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாங்க. தக்காளி வந்து அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா இது தக்காளி சட்னி மாதிரி ஆயிரும். இது வந்து ஒரு தக்காளி தாங்க. ஒரு தக்காளி வந்து கொஞ்சம் மீடியமான சைஸில் நான் எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த ஒரு தக்காளியோட புளிப்பு வந்து கரெக்டாக இருக்காதுங்க, அதனால் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு புளி எடுத்து நல்லா கழுவிடுங்க. இதில் வந்து கல் மண் எல்லாமே இருக்குங்க. மேலே உள்ள ஓடு எல்லாத்தையும் எடுத்துட்டு சுத்தமாக கழுவிட்டு போட்டு வதக்கிடுங்க. இப்போ எல்லாம் வதங்கிருச்சுங்க. நான் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுருக்கேன். நல்லா ஆறிடுச்சுங்க. இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுடலாம். மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சட்னியை அரைச்சிட்டு வந்துட்டேங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தாங்க இருக்கணும். ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறகுறப்பாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தாங்க நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த சட்னியை தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கீங்க, அரை டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனேயே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த சட்னியை இந்த எண்ணெயில் ஊற்றி ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சட்னியை வந்து நல்லா கலந்துக்கலாங்க. ஒரு நிமிஷம் மட்டும் வச்சுட்டு அப்படியே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம வதக்கி அரைச்சிருக்கிறதுனால ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லைங்க. ஒரு டேஸ்ட்டுக்காக தான் நம்ம தாளிச்சிருக்கோம், அவ்வளவு தாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஸ்பைசியான சட்னி ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நிறைய கார சட்னி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம்.
லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குங்க, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஆரோக்கியம் சமையல். ஆரோக்கியமாக சமைக்கலாம், ஆசதீர சாப்பிட்லாம். இப்போ நம்ம செஞ்ச சட்னி எப்படி இருக்குன்னு இட்லியோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. இந்த சட்னிக்கு வந்து எத்தனை இட்லி வேணாலும் சாப்பிட்லாங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.